அச்சய திருதியை பற்றி தங்கத்தை தவிர நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய அற்புதமான விஷயங்கள் பற்றி காணலாம் கங்கை நதி பூமியை தொட்ட நாள் என்னால் ஆதிசங்கரர் கனகதாரா ஸ்தோத்திரம் இயற்றிய நாள் குபீரன் இழந்த செல்வங்களையெல்லாம் மீட்ட நாள் திரேதா யுகம் ஆரம்பமான நாள் வியாசர் மகாபாரதம் எழுத ஆரம்பித்த நாள் குசேலர் கிருஷ்ண பகவானை சந்தித்த நாள் அன்னபூரணி தேவி அவதரித்த நாளும் என் நன்னால் வனவாச காலத்தில் சூரிய பகவானை வேண்டி தர்மர் பாத்திரம் பெற்றதும் மணிமேகலை பாத்திரம் பெற்றதும் பரசுராமர் அவதரித்த தினமும் இதே அக்ஷய திருதியை தினத்தில்தான் ஒரு தடவை சாபம் பெற்றதால் சந்திரன் தேய்ந்து தேய்ந்து அம்மாவாசை ஆகிவிட்டார் மனம் திருந்திய சந்திரன் அச்சய திருதியை தினத்தன்று அச்சய வரம் பெற்றார் மீண்டும் அச்சய திருதியை தினத்திலிருந்து வளரத் தொடங்கினார் வட மாநிலங்களில் அச்சய திருதியை தினத்தன்று திருமணம் நடத்துவதை புனிதமாக கருதுகின்றனர் ஜோதிட ரீதியாக அக்ஷய திருதியை நவ சூரியனை பித்ருக்காரனாகவும் சந்திரனை மாத்திருக்காரனாகவும் அழைக்கின்றோம் இவ்விரு கிரகங்களும் ஒரே நாளில் உச்ச பலத்துடன் சஞ்சரிக்கும் காலமே அக்ஷய திருதியை என அழைக்கப்படுகிறது மேலும் சூரியன் சந்திரன் இவர்கள் இருவரும் பலம் பெற்று இருக்கும் நன்னால் அக்ஷய திருதியை என்பதால் அதில் நாம் மேற்கொள்ளும் பூஜைகளும் தான தர்மங்களும் தர்ப்பணங்களும் தொழில்கள் பொருட்களை வாங்குதல் என அனைத்தும் பன்மடங்காகும் நாம் இந்த நாளில் என்னவெல்லாம் செய்யலாம் இன்றைய தினம் விலை உயர்ந்த ஆபரணங்கள் பொருட்களை வாங்க மட்டுமின்றி வணிகத்தினை துவங்குதல் பூமி பூஜை போடுதல் புதிய கலையினை கற்க ஆரம்பித்தல் போன்றவற்றிற்கு உரியதாக கருதப்படுகிறது இந்த நன்னாளில் அரிசி உப்பு சர்க்கரை போன்ற பொருட்களை வாங்குவதால் நமக்கு உணவு பஞ்சமே வராது என்பது நம்பிக்கை அதனால் நாமும் தாராளமாக அன்னதானத்தையும் மேற்கொண்டு செழிப்பாக வாழலாமே இந்த புண்ணியத்தால் நம் தலைமுறையும் அடுத்தடுத்து வரும் தலைமுறையும் செழிப்பாக இருக்கும் என்பது நம்பிக்கை புண்ணியம் நிறைந்த நன்னாளில் முடிந்தவரை தானம் செய்யுங்கள் ஆடை வழங்குங்கள் இயலாதவர்களுக்கு போர்வை வழங்குங்கள் அன்னதானம் செய்யுங்கள் ஒரு ஐந்து பேருக்கேனும் உணவு பட்டலம் வழங்குங்கள் உங்கள் வீட்டிற்கு லட்சுமி வருவாள் முக்கியமாக உப்பு சர்க்கரை என வெள்ளை நிற பொருட்கள் வாங்குவதும் தானமாக கொடுப்பதும் தரித்திரங்களை எல்லாம் போக்கும் என்கிறார்கள் ஆச்சரியார்கள் அச்சய திருதியை தினத்தன்று உப்பு வாங்கினாலே சகல ஐஸ்வர்யங்களும் வந்து சேரும் என்பது ஐதீகம் இந்த நாளில் சிவ பார்வதியினையோ அல்லது லக்ஷ்மி நாராயணரையோ வணங்க வாழ்வில் வளம் சேர்க்கும் இந்த நன்னாளில் நமசிவாய மந்திரம் சொல்ல தொடங்கலாம் பிறகு தினமும் நூற்றி எட்டு தடவை ஓம் நமசிவாய சொல்லி வந்தால் பார்வதி பரமேஸ்வரரின் அருள் கிடைக்கும் நன்மைகள் கிடைக்கும் மகாலட்சுமியின் அருள் பெற வேண்டுமானால் அதிகாலை பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து குளித்து பூஜை அறையில் விளக்கு ஏற்றி வணங்கி மகாலட்சுமி பெயரை உச்சரித்தாலே போதும் ஐஸ்வர்யலட்சுமியின் அருள் கிடைக்கும் முக்கியமாக அக்ஷய திருதியை நாளில் காலையில் எழுந்து நீராடி உணவு எதுவும் உட்கொள்ளாமல் கடவுளை வழிபட்டு தானம் அளித்து பிறருக்கு அன்னம் அளித்த பிறகே உணவை ஏற்க வேண்டும் இது மன தூய்மையையும் ஆரோக்கியத்தையும் ஏற்படுத்துகிறது இதில் அறநெறியும் சேர்ந்து இருப்பதால் பிறவி பயணம் கிடைக்கிறது அக்ஷய திருதியை தினத்தன்று லட்சுமி படத்துக்கு ஒரு முளம் பூ வாங்கி போட்டு மனதார பிரார்த்தனை செய்தாலே போதும் கனகதாரை நிச்சயம் உங்கள் வீட்டிலும் செல்வம் பெருக செய்வாள் அச்சய திருதியை தினத்தன்று நெல் அரிசி கோதுமை தங்கம் பசுமாடு வானகம் நீர்மோர் விசிறி குடை போன்றவற்றை தானம் தர சொல்கிறது பவிசிய புராணம் இதனால் அத்தனை சிறப்புகள் பெறலாம் என்கிறது இந்த சாஸ்திரம் அச்சய திருதியை எனும் அற்புத நாள் தமிழ் மாதமான சித்திரையில் வளர்பிரையில் அமாவாசை நாளை அடுத்த மூன்றாம் நாளில் கொண்டாடப்படுவதாகும் ரோஹிணி நட்சத்திரமும் திருதியை திதியும் சேர்ந்து வரக்கூடிய நாளில் உன்னத நாளே அச்சய திருதியை இந்த ஆண்டு மே மூன்றாம் தேதி கொண்டாடப்படுகிறது இந்த நன்னாளை தவறவிடாமல் வழிபட்டு வளம் பெறுவோம்